வணக்கம். தாம்பரம் அருகில் மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவள்ளி ஆறுமுகம் மூலிகை டீ தூள் தயாரிப்புக்கும் இலைகளை காட்ட விரும்புகிறேன். இதற்கு தேவையான மூலிகை டீ தயாரிப்பதற்கு தேவையான இலைகள் சிற்றரத்தை, சிற்றரத்தை காசினி கீரை, காசினி கீரை பிப்பிலி, பிப்பிலி கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி பூனை மீசை, பூனை மீசை கிளுவை, கிளுவை புதினா, புதினா கல்யாண முருங்கை, கல்யாண முருங்கை செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலை நாட்டு வல்லாரை, நாட்டு வல்லாரை இன்சுலின், இன்சுலின் மலை வல்லாரை, மலை வல்லாரை சிறு சில்லி, சிறு சில்லி பெருந்தும்பை, பெருந்தும்பை ஸ்ரீதேவி செங்கழுநீர், ஸ்ரீதேவி செங்கழுநீர் மல்பெரி, மல்பெரி ஆவாரம்பூ, முன்னை கீரை, முன்னை கீரை இதற்கு அதிமதுரம் ஏலக்காய் கொத்தமல்லி இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து டீ தூள் தயாரிக்க பயன்படுத்தும் இலைகளை பற்றி காட்டிவிட்டேன். இப்பொழுது இவைகளை, இவைகளை நிழலில் உலர்த்தி எல்லாவற்றையும் நிழலில் உலர்த்தி காய்ந்த பிறகு இந்த இலைகளை அரைத்து டீ தூள் மாதிரி பாலில் கலந்து நாம் குடித்தால் உடம்புக்கு சக்தி அதிகம், எதிர்ப்பு சக்தி அதிகம் உண்டாகும். டீ தூள், தேயிலை டீ தூள் மாதிரி சுவையாக இருக்கும், மனமாகவும் இருக்கும். நன்றி, நன்றி.
சொன்னேன்.